குப்பை தொட்டியில் தொப்புள் கொடியுடன் குழந்தையின் சடலம். கொலகங்சாரில் உள்ள சுல்தான் அஸ்லான் ஷா மாரா இளநிலை அறிவியல் கல்லூரி மாணவர்களை உட்படுத்திய பகடிவதை சம்பவம் தொடர்பான விசாரணை விரைவில் நிறைவு செய்யப்படும் என மாநில போலீஸ் தெரிவித்துள்ளது. சமூக ஊடகங்களில் அது தொடர்பான காணொலி பரவலாகி வரும் நிலையில் அந்த பகடிவதை தொடர்பில் இதுவரை 13 15 வயதுக்கு உட்பட்ட 10 மாணவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவர்கள் போலீஸ் உத்தரவாதத்தின் பேரில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். சரவாக் மாநில தேர்தலுக்கான முன்கூட்டியே வாக்களிப்பில் பிற்பகல் மணி 1 நிலவரப்படி 76 விழுக்காட்டினர் தத்தம் ஜனநாயக கடப்பாட்டை நிறைவேற்றியுள்ளனர். சரவாக் தேர்தலில் மொத்தம் 1.25 மில்லியன் தகுதி பெற்ற வாக்காளர்கள் உள்ள வேளை அவர்களில் போலீஸ் மற்றும் தீயணைப்பு படையினரும் அவர்களது துணையினரும் இன்று முன்கூட்டியே வாக்களிக்கின்றனர். நிர்ணயிக்கப்பட்ட கால அவகாசத்திற்குள் கட்டுமான பணிகளை முடிக்க தவறும் மேம்பாட்டு நிறுவனம். மேம்பாட்டுக்கான பொருத்தமான நிலம் இல்லாதது, நிதி ஒதுக்கீட்டில் சுணக்கம், அத்துடன் COVID-19 தொற்று பரவல், அந்த காரணங்களால் மக்களின் வாங்கும் சக்திக்கு உட்பட்ட 6 MM வீடுகளை 5 ஆண்டுகளில் கட்டி முடிக்க இயலவில்லை என வீடமைப்பு ஊராட்சி துணை அமைச்சர் தெரிவித்துள்ளார். 2016 2020 வரைக்குமான 11வது மலேசிய திட்டத்தின் கீழ் 653,000 RMM வீடுகளை கட்ட இலக்கிடப்பட்டிருந்த வேளை அதில் 43 விழுக்காடு, அதாவது 282,259 RMM வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. நாட்டில் கோழியின் கையிருப்பு அடுத்தாண்டு பிப்ரவரி மாதம் வாக்கில் சீராக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக விவசாயம் மற்றும் உணவு தொழில் அமைச்சர் டாத்தோஸ்ரீ ரொனால்ட் கியாண்டி தெரிவித்துள்ளார். தாய்லாந்திலிருந்து உறைய வைக்கப்பட்ட கோழிகள் இறக்குமதி செய்யப்படுவது அதற்கான நடப்பு தேவையை பூர்த்தி செய்யும் தற்காலிக தீர்வே என அவர் குறிப்பிட்டார். கோலாலம்பூர் செராஸ் பண்டார் துன்ராசா அடுக்ககத்தில் உள்ள குப்பை தொட்டியினுள் தொப்புள் கொடி கூட அறுக்கப்படாத நிலையில் பெண் குழந்தையின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் மாநகர மன்றம் DPKL ஊழியர்கள் நேற்று மாலை மணி 5:50 அக்குழந்தையை கண்டெடுத்த வேளை அதன் தொடர்பில் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என போலீஸ் தெரிவித்துள்ளது. தகவல் அறிந்தோர் உதவ முன்வரும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். சுமார் 10 நிமிடங்கள் வாகனத்திற்குள் சிக்கிக்கொண்ட 3 வயது சிறுவன் தீயணைப்பு மீட்பு படையின் உதவியோடு பாதுகாப்பாக மீட்கப்பட்டான். ஸ்லாங்கூர் கோலஸ்லாங்கூர் தமான் பண்டாஹாராவில் உள்ள வீடொன்றில் பூட்டப்பட்ட பெரோடுவா அக்ஸியா வாகனத்திற்குள் சிறுவன் சிக்கிக் கொண்டதாக மாலை மணி 4:39 அவசர அழைப்பு கிடைத்ததாகவும் 4:54 சிறுவன் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதன்கிழமை அதிகாலை நடைபெறவிருந்த மான்செஸ்டர் யுனைடெடுக்கும் பிரென்ஃபோர்டுக்கும் இடையிலான EPL ஆட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மென்யூ ஆட்டக்காரர்கள் சிலர் COVID-19 தொற்றுக்கு இலக்கானதை அடுத்து நிபுணர்களின் ஆலோசனைக்கு ஏற்ப அவ்வாட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.